வணக்கம், அனைவருக்கும். கலைவாணி மதுரையிலேருந்து. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரண்ட்டு கிராஸ் பீஸ். ஸோ ஸ்டிச்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி கவர் தையல் போட்டு எப்படி கிராஸ் பிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த லேயர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இது நிறைய விதமாக நிறைய வீடியோவில் போட்டிருப்பாங்க, பட் இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் திருப்பி மார்க் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்ல துணி கிட்ட பக்கத்தில் லைனிங் வச்சு கவர் தையல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நூலை கட் பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே தொடர்ந்து தையல் போட்டுகிட்டே இருக்கலாம். ஆம்கோல் பகுதி மட்டும் தையல் போடணும். கவர் தையல் போட்டாச்சு. தையல் போட்ட பிறகு எப்பயுமே வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணாதான் அதை வந்து ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக எல்லா லைனும் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்குது, தைக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு கார்னர் பாயிண்ட்டையும் இந்த ஷோல்டரை அப்படி ரெண்டாக மடக்கி இந்த மாதிரி சரிபாதியாக வச்சு அங்கே ஒரு நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டாச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம் நம்ம போட்ட தையல் கரெக்டானு. இந்த மாதிரி கூர்மையாக இந்த மாதிரி நேராக வந்திருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டான ஒரு தையல், நல்ல ஒரு கிராஸ் பீஸ்னு அர்த்தம். எப்பயுமே இந்த மாதிரி தையலுக்கு வந்து இரண்டு தையல் போடணும். போட்டாச்சு. இப்போ இந்த தையல் அடித்தாச்சு. இப்போ அடுத்து இந்த பகுதியை இப்படி ரெண்டாக மடித்து இங்கே கார்னரில் ஜாஸ்தியாக்கி இங்கே அப்படியே ஒல்லியாக கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு அளவு மெஷர்மெண்ட்லாம் தேவையில்லை, இந்த மாதிரி பண்ணாலே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த தையலும் இந்த தையலும் இப்படி பாயிண்டாக வந்துடணும். இப்போ மிச்சம் இன்னும் ஒரே ஒரு தையல் தான். இந்த பகுதியை இப்படி கையில் உள்ள ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த பக்கம் இப்படி நீங்கள் ரெண்டு பக்கம் சேர்ந்து இப்படி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரணும். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்படி நீங்கள் எடுக்கும்போது இது இப்படியோ இல்லை இந்த மாதிரி இப்படி கோணலாக வரக்கூடாது, இது சரிசமமாக இருந்து இப்படி பாயிண்டாக வரணும். அப்போ இந்த பாயிண்ட்டோட சேர்ற மாதிரி வரணும். Thank you.
இப்போ கிராஸ் பிடிச்சாச்சு, இப்படி இந்த மாதிரி ஒரு விஷ் முக்கோண ஷேப்பில் இப்படி வரணும். ஸோ இதுதான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிராஸ் பீஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். இந்த பாருங்க, இந்த மாதிரி தச்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.